நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் காலையில் எழுந்தோடனே மீனில் எப்படி இருக்கு பார்ப்போம். அப்போ வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆகிடுச்சு. சரி, வாட்டர் சேஞ்ச் பண்ணால் தான் ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மீன் எடுத்து அழகாக தனியாக எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த இலை டெக்கரேஷனால் போட்ட ஸ்டோனு அது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா செம அழுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா சுற்றி சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ண வாட்டரை எடுத்து நம்ம வந்து அதை கீழே ஊற்றிட்டோம். அது வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் பழைய மாதிரி கல்லெலாம் எடுத்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு, டெக்கரேட் பண்ண பிறகு வந்து தண்ணி எடுத்து நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இது வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஊற்றுட்ட பிறகு நம்ம வந்து ஃபிஷ்ஷை எடுத்து திருப்பி உள்ளே விட்டுட்டோம். ஃபிஷ்ஷை விட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக கல் உப்பு எடுத்து அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தூவி விட்டுட்டோம். இருந்தாலும் வந்து ஒரு குறை இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் இலை, பாதாம் மரம் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்தது. அது கீழே வந்து நிறைய இலை இருந்தது. அதுலேருந்து ஒன்று நல்ல காஞ்ச இலையை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து வெயிலில் காய வச்சுட்டு காஞ்ச பிறகு அதை எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் பீஸை வந்து நம்ம எடுத்து அதை எடுத்துன்னு வந்து நம்ம வந்து தொட்டியில் போட்டுட்டோம். தொட்டியில் போட்ட பிறகு மீன் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸ்டாச்சு வந்து மீன் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.